இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும், இறை அருள் பெருகட்டும், வாழ்க வளமுடன். யோகி சித்தர் புதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு என்னுடைய பெயர் மோகன்குமார். நான் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி என்டெக் முடிச்சுட்டு ஒரு தனியார் துறையில் மேலதிகாரியாக இருக்கேன். ஒரு 27 வருஷமாக ஜாதகத்தில் வந்து துல்லியம் தெரியல அப்படின்றதுக்காக நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். துல்லியம் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு 25 வருஷமாக ஜாதகங்கள் பார்க்கறத நிறுத்திட்டேன். எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல் மாதம் எதர்ச்சியாக என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஏஎல்பி ஒன்று இருக்குது, நீ இதை பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு காமிச்சார். காட்டுறப்ப கூட நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் பொய், அதெல்லாம் உண்மை கிடையாது, காசுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ கூட பார்க்கல, கொடுத்துட்டேன் அவருக்கு. திருப்பி அவர் என்ன பண்ணார், 10 நாள் கழிச்சு வேற வீடியோ ராஜேஷ் சாரோடதும் அப்புறம் சத்யா அந்த சத்யா சாரும் அப்புறம் புதுவுடை ஐயா அவரும் சேர்ந்து இருக்கிற ஒரு வீடியோவை காமிச்சார். அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே ஆரம்பித்தேன் அதை பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்த ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அதில் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அட்சய லக்னம், ஒரு பிறப்பு லக்னத்தில் இருந்து 10 10 வருஷமாக நகருது அப்படின்றத வந்து சொன்னார். ஸோ அதில் அதை பார்த்த உடனே எம்ஜிஆர் ஒரு பாட்டில் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அப்படின்ற அந்த பாட்டு வந்து அப்படியே அந்த எனக்கு வந்து மனசில் வந்தது. அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த 10 10 வருஷம் நகருது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 120 வருஷம் நகருது அப்படின்றத சொன்ன கான்செப்ட் பார்த்தோன்னா, பாஷா படத்தில் ரஜினி வந்து ரா ரா ராமையா மனுஷ வாழ்க்கை எட்டுக்குள்ளே இருக்கு பாறையா அப்படின்னு அவர் வந்து பாடியிருப்பார். ஒவ்வொரு எட்டாக பிரித்து சொல்லியிருப்பார். அந்த மாதிரி சார் பார்த்தீங்கன்னா 10 10 வருஷமா மனுஷ வாழ்க்கைய வந்து வளருது அப்படின்றது, எந்தெந்த 10ல் என்னென்ன நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்றது வந்து அழகாக அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டோன்னே சரி, இதை நம்மளும் வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து சாந்தி தேவி மேடம்க்கு ஃபோன் பண்ணேன். அப்போ ஏப்ரல் மாதம் பேட்ச் ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் வந்து மேலே பேட்சில் என்ன சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மே மாதம் பேட்சுக்காக நான் அமௌண்ட்டை கட்டி அந்த 15 நாள் கிளாஸு வந்து சேர்ந்தேன். ஆனால் அது 15 நாள்ன்றது வந்து இவங்க 30 நாள் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்த ஒவ்வொரு தினமும் வந்து கிளாஸ் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து கற்றுக்கிட்டேன். அந்த பேசிக் கிளாஸை கான்செப்டை வச்சே நான் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகம் வந்து வெரி ஃபஸ்ட்டு ஜாதகம் வந்து ஒரு ஒரு பெண் வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிறோம் அடுத்த வாரம், நான் வந்து டாக்டர் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நண்பர் வந்து கேட்டார், அவங்க ரிலேட்டிவ். அப்போ அதை பார்த்த உடனே நான் ஆரம்பித்து, அப்போ நான் புக்கு 1 ஃபுல்லாக படித்து முடிச்சு இருந்தேன். அப்போ அதில் வந்து மருத்துவர்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக இருந்தது. ப்ளஸ் கிளாஸோட கான்செப்ட்ஸை வச்சுட்டு அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி டாக்டர் படிக்கிறதுக்கு உண்டான எல்லா யோகம் இதுவும் இருந்தது. அப்போ பார்த்து நான் சொன்னோமா, நீ கண்டிப்பாக டாக்டர் படிப்ப, இதில் வந்து உன்னோட யோகம் இருக்குது, இதில் டாக்டர் படிக்கிற யோகம் இருக்குது அப்படின்றது சொன்னேன். அது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி ரிசல்ட் வந்தது. 700 மார்க் வந்தது, 720க்கு அந்த பொண்ணுக்கு. அது அப்புறம் பார்த்தா பாண்டிச்சேரி ஜிப்மரில் வந்து இப்போ சேர்ந்துருக்காங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அந்த சொல்லி அந்த நிகழ்வு நடந்தது அப்படின்றது. சொன்னதுனால இல்லை, என்னால் அது ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்றத வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது என் ஃப்ரெண்டு இந்த பேசிக் கிளாஸ் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அந்த மே எண்டு, அப்போ அவரோட ஜாதகத்தை காமிச்சு நான் ஃபாரின் போவேனா பாருங்க அப்படின்ட்டு சொன்னார். அப்போ அவர் பார்க்குறப்போ நான் அது பார்த்து சொன்னேன், அக்டோபர் 28க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஃபாரின் போவீங்க, 4 வருஷம் அந்த 5 மாதம் 10 நாள் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது சொல்லியிருந்தேன். அது அப்படியே போயிட்டு இருந்தது. போன வாரம் அவர் வந்து என்னை திருப்பி வந்து பார்த்துட்டு, நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க அக்டோபர் 28 ஃபாரின் போவீங்க அப்படின்ட்டு, எனக்கு வந்து அக்டோபர் 30 வந்து விசா வந்திருக்கு, நான் வந்து 3 வருஷத்துக்கு என்னை வந்து கான்ட்ராக்ட் ஜாப்பில் எடுத்திருக்காங்க, பெரிய போஸ்டில் எடுத்திருக்காங்க, நான் 30 ட்ராவல் பண்ணுறேன், நீங்கள் 28 சொன்னீங்க, 28க்கு மேல் சொன்னீங்க, நான் வந்து அக்டோபர் 30 ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்றத வந்து அதை காமிச்சு சொன்னார். அது பார்த்த அது சொன்ன அந்த விஷயத்த கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
சொத்து நம்மளோட துல்லியம் இந்த ஏஎல்பி பத்தி பிரகாரம் வந்து சொல்ற ஆய்வு வந்து ரொம்ப துல்லியமா இருக்கு அப்படின்றது வந்து அந்த சொல்றப்போ ஒருத்தர் வந்து ஒவ்வொருத்தரோட அனுபவங்களை சொல்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பொருத்தம், ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் பொருத்தம் பார்த்து அந்த செப்டம்பருக்கு ஆகஸ்ட் 15th மேலே அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுலேயும் ஒரு 45 நாள் அப்படின்னா சிம்மத்தில் சூரியன் வர்றப்போ அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆகஸ்ட் 15th இருந்து செப்டம்பர் 15th அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் கோச்சாரத்தில் சிம்மம் வர்றப்போ சூரியன் வர்றப்போ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க செப்டம்பர் 3ல வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதுவும் ஒரு எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அப்புறம் இன்னொரு ஜாதகம் பார்க்குறப்போ அவர் வந்து வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். நல்ல வேலையில் தான் இருந்திருக்காரு. ஆனால் ஜாதகம் பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் ஒரு 10 நாளில் அவருக்கு வந்து லக்னம் வந்து நட்சத்திர புள்ளி மாறுது. மாறுறப்போ அவர் வேலைக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்றது தெரிஞ்சுது. அதை வந்து அவருக்கு வந்து வெளிப்படையாக சொன்னேன், உங்களுக்கு பிரச்சனை வருதுங்க, உங்களுக்கு வந்து வேலை போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இதில் தெரியுது, நீங்கள் வந்து உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்றது சொன்னேன். எனக்கு போன மாதம் வந்து திருப்பி சொன்னார் அவரு. சொல்கிறப்போ வேலை போய் 1.5 மாதம் ஆகுது, இன்னும் கிடைக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து 10க்கும் பார்த்தீங்கன்னா 6 8ஆ வந்து நிற்குது, பிரச்சனை தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளைக்குன்றதை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், துல்லியமாக சின்ன விஷயம் கிடையாது, இதெல்லாம் பெரிய விஷயம்தான், துல்லியமாக கணிக்க முடியுது எந்த டேட்ல இருந்து நடக்கும் அப்படின்றத வந்து கணிக்க முடியுதுன்றது. இதுதான் ஏஎல்பி சாஃப்ட்வேர் ப்ளஸ் இந்த சொல்லிக் கொடுத்த மெத்தட்ல இருக்கிற துல்லியம், அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட தம்பிக்கே நான் ஜாதகம் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு ஒப்பான கண்டம் இருந்தது. சார் சொல்லி கொடுத்த அட்வான்ஸ் ப்ளஸ் பரிகாரத்தை வந்து என் தம்பிக்கு நான் சொல்லி பரிந்துரை சொல்லி சின்ன பரிகாரம் தான், அந்த டேங்கை சுற்றி போடுறது மொட்டை அடிக்கிறது. நான் சொன்ன அந்த 1 ஹவர்ல வந்து இது ஏதோ இருக்கு, இவன் சொன்னா உண்மையா இருக்கும் அப்படின்ட்டு. இத்தனைக்கும் தம்பி யூஎஸ்ல தான் இருக்கான், சிக்காகோல இருக்கான். அதுல வந்து என்னை எந்த மறுப்பும் சொல்லாம அந்த பரிகாரத்தை செஞ்சு இப்போ அது வந்து ஒரு தைரியமா இருக்காரு, எந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற இதுல தைரியமா இருக்காரு. ஸோ பரிகாரத்துக்கு உண்டான இதுவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களும் இதுல வந்து எப்படி பார்க்கணும், ஒரு காலில் அடிபடுது, ஏன் இந்த காலில் அடிபடுது, ஏன் இந்த 10 நிமிஷம் அடிபடுது, இந்த அட்சய தசாபுக்தி இந்த வச்சு எப்படி பார்க்குறோம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம பிறந்த நேரம் துல்லியமாக இருந்ததுன்னா நம்ம 10 நிமிஷம் நடக்கிற நிகழ்வை வந்து நம்மளால் துல்லியமாக கணிக்க முடியுது அப்படின்றது வந்து இந்த ஏஎல்பி பத்தியில் நடக்கிற ஒரு அற்புதம். இது வந்து எல்லா வீட்லேயும் எப்படி வேதங்களில் வந்து சொல்லியிருக்காங்க, ஜாதகம் அப்படின்றது அதுவும் ஒரு அங்கம். அப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஜாதகர் இருக்கணும் அப்படின்ற சாரோட ஆசையும் எல்லாருக்கும் நிறைவேறணும். இது எல்லார் வீட்லேயும் எல்லாருமே இதை வந்து கடைபிடிச்சு அட்லீஸ்ட் ஒருத்தராவது வீட்டில் ஒரு வீட்டில் வீட்டில் ஒருத்தராவது படித்து இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மெத்தடை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கிளாக் வந்து நின்று போய் புது பேட்டரி போடுறப்போ கிளாக்கை செட் பண்ணுறோமோ அது ஃபார்வேர்டு நம்ம செட் பண்ணி விட்டுருவோம், அதோட அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தில் இன்னைக்கு டேட்டில் வந்து ஃப்யூச்சரில் போய் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்றது, பேக்கில் போய் பாஸ்ட் டென்ஸ் என்ன நடந்தது அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. 10 வருஷம் முன்னாடி என்ன நடந்தது, 20 வருஷம் முன்னாடி என்ன நடந்தது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஈஸியாக இதில் வந்து இந்த சாஃப்ட்வேரில் அவ்வளோ துல்லியமாக யூசர் ஃப்ரெண்ட்லி நம்ம மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு அதே மைண்ட் செட்டில் இந்த சாஃப்ட்வேர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஒரு அற்புதம். ஏன்னா இது வரைக்கும் எந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டு டைம் ஆஃப் பர்த் கொடுத்தா பிரிண்ட் அவுட் வந்துடும், பார்த்துருவோம், அதை பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். இது அப்படி இல்லை, இன்னைக்கு இருக்கும் எப்படி, இப்போ கிரக நிலையில் எப்படி இருக்குது, அட்சய லக்னத்தோட நட்சத்திர புள்ளி எப்படி இருக்குது, அதை வச்சு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் இந்த சாஃப்ட்வேரால் என்ன ஆகுதுன்னா மேனுவல் கால்குலேஷன் டைமை வந்து சேவ் பண்ணுறதுனால ஒரு ஜாதகத்தை வந்து மினிமம் அப்படி இது பார்த்தோன்னா 1 to 2 மினிட்ஸில் வந்து ஒரு ஆய்வு பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து துல்லியமாக வந்து அவங்களுக்கு வந்து பதில் பலன் சொல்ல முடியுது.
இந்த அளவுக்கு என்னை ஏற்பாடு பண்ண அனைத்து குருமார்களுக்கும், அட்வான்ஸ் கிளாஸில் சொல்லிக் கொடுத்த ஐயா பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இது எல்லாரும் வந்து இந்த பத்தி, அந்த ஏஎல்பி பத்தி ஜோதிட முறையை கற்றுக்கணும். அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒருத்தராவது இதை வந்து ஜோதிடர் ஆகணும் அப்படின்றத வந்து அந்த சாரோட கனவு, அதுவும் என்னோட ஆசையும் கூட. எல்லாரும் கற்றுக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி.